ஹாய், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் கோல்டு. இன்றைக்கி நாம் லஞ்ச் பிளாக் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார், வாழைப்பூ பொரியல், கொள்ளு துவையல், புளிச்சக்கீரை, கொள்ளு ரசம், வரகரிசி சாதம், அப்புறம் சப்பாத்தி. புளிச்சக்கீரைக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கொதிச்சு அதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது நல்லா கொதித்ததும் அதில் புளிச்சக்கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புளிச்சக்கீரையை பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது, அது கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒரு அந்த வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து அரைச்சி தாளிச்சிருங்க. அப்புறம் வரகரிசி வெந்துடுச்சு, அதை எடுத்து வடிச்சுக்கலாம். பின்ன பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வாழைப்பூ செய்ய போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்தா போதும். இப்போது இதெல்லாம் நல்லா புரிஞ்சப்புறம் வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூக்கு உப்பு அதிகமாக தேவைப்படாது, உப்பு வந்து கம்மியாக சேர்க்கணும். கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதில் வாழைப்பூலேருந்து தண்ணி இறங்கும், அதிலே வெந்து போயிடும். கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். போட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே வாழைப்பூ நல்லா வெந்துடும், அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் புளிச்சக்கீரையாக அரைச்சிட்டேன். இப்போ இதில் தாளிப்பு கொடுக்க போகிறோம். கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சு புளிச்சக்கீரையை அரைச்சி புளிச்சக்கீரையை எடுத்து இதில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சி பார்த்தா இப்போ வந்து தாளிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ புளிச்சக்கீரையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார். சாம்பாருக்கு பருப்பில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம், ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு துவையல் பண்ண போகிறோம். இந்த பருப்பு வேக வச்சதுக்கு வேக வச்சு நம்ம தக்காளியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன், ரெண்டு பூண்டு, அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் எடுத்து வதக்கி நம்ம கொள்ளோடு சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாக்கா கொள்ளு துவையல் ரெடி ஆகிடும். சாம்பாருக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்தப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்த அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு சேர்த்த அப்புறம் நம்ம
முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வேகலாம், வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் முருங்கைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து காய்கறி அறியும் போதே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ சப்பாத்திக்கு உருட்டியாச்சு. இப்போ சாம்பார் வந்து வெந்துருச்சு, முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். இதில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து நான் காய்கறி அறியும் போதே நான் செஞ்சிட்டேன், அதனால் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். சப்பாத்தி, கொள்ளு துவையல், புளிச்சக்கீரை, முருங்கைக்காய் சாம்பார், கொள்ளு ரசம், வரகரிசி, வாழைப்பூ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.